ஹலோ மோட்டார்சைக்கிள் லவ்வர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாப் 6 பெஸ்ட் பைக்ஸ் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் 2.5 lakhsங்க. 2.5 lakhsக்குள்ள டாப் 6 பெஸ்ட் பைக்ஸ் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பைக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த 6 பைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரெண்டியான பைக்ஸ், நிறைய பேர் லைக் பண்ணக்கூடிய பைக்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய பைக்ஸை தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் இந்த பைக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி, நல்ல பெஸ்ட்டான டிசைன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய 6 பெஸ்டான பைக்ஸ் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இன் கேஸ் நீங்க காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க எந்த பைக் காலேஜுக்கு கொண்டு போறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி இந்த 6 பைக்ல உங்களுக்கு எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச பைக் தாங்க, யமஹாவோட R15 version 4. யமஹாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி R7 இன்ஸ்பயர்டு R15 version 4 வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த பைக்கில் லான்ச் பண்ணும்போதே பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ 2023 மாடல் அப்டேட்டட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் பைக்காகவே இந்த யமஹாவோட R15 version 4 இருக்குது. ஸோ இந்த R15 version 4 பேஸ் வேரியண்டோட அந்த மெஜஸ்டி ரெட்டோட உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,15,000, 2,15,000 உங்களுக்கு ஆன் ரோட் பிரைஸ்ல வந்து கிடைக்கும். ஹையர் வேரியன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேசிங் ப்ளூ, இந்த பைக்கோட ஆன் ரோட் பிரைஸ் அப்படின்னு 2,32,000 to 35,000 வரைக்கும் உங்களுக்கு ஆன் ரோட் பிரைஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பைக்ல குயிக் ஷிஃப்டர்ஸ், டிராக்ஷன் கண்ட்ரோல், பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அதுவும் TFT கலர்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலர் யூஸ்ட் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு அலுமினியம் ஸ்விங்காம், நல்ல பெஸ்டான கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க, தாறுமாறான டிசைன், இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் R15 version 4 இருக்கு. கொடுக்கிற பணத்துக்கு வேல்யூ ஃபார் மணி, தாறுமாறான ஸ்பெக்ஸ்ல வந்து நீங்க வாங்கலாம். இன்னைக்கு காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் விரும்பி வாங்கக்கூடிய பைக் அப்படின்னா R15 version 4 தான். ஸோ உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KTM-ஓட டியூக் 200ங்க. KTM பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எப்போ அவங்க இந்த டியூக் 200 லான்ச் பண்ணாங்களோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த டியூக் மாடல்ல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் அப்படிங்கிறது இருக்கு. KTM ஓட டியூக் 200 பேஸ் வேரியன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது 125 இருக்கு, பட் இருந்தாலும் 200 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான பைக், கிட்டத்தட்ட 2.5 lakh rupees அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து பிரைஸ்ல வந்து கிடைக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெஸ்டான ஒரு டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஹெட் டேர்னிங் டிசைன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹாலஜன் ஹெட்லாம்ப் தான் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு பெஸ்ட்டான உங்களுக்கு பார் பர்ஃபார்மன்ஸ், அந்த டார்க்கியான ஒரு ஒரு ஃபீலை நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா KTM-ஓட டியூக் 200 நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப விஷயம் பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட பாருங்க, இனிஷியல் பிக்கப் அண்ட் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் KTM-ஓட டியூக் 200 பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு 2,15,000 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு டியூக் 200 வேணும் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். இன்னைக்கு காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்ச பைக் அப்படின்னா இந்த டியூக் 200ங்க. மூணாவது நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் RS 200 அப்படின்னு சொல்லலாம். ஸோ பஜாஜில் உங்களுக்கு ஃபுல்லிஃபேடு மோட்டார் சைக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா RS 200 அப்படிங்கிற இந்த ஒரு ஃபுல்லிஃபேடு மோட்டார் சைக்கிள் ரொம்பவே நிறைய பேருக்கு ஒரு பிடிச்ச பைக். இந்த பைக் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப பல்கியராக இருக்கும், பட் இந்த பைக்கோட இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ், டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, டியூவல் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ், எல்இடி டெயில் லேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக் பொறுத்தவரைக்கும் டிஜிட்டல் அண்ட் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கு, நிறைய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய 200cc ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் RS 200 அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பைக்கோட பிரைஸ் கிட்டத்தட்ட 2,05,000 அந்த ரேஞ்சில் தான் வந்து ஆன் ரோட் பிரைஸில் கிடைக்குது. மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய பைக் RS 200ங்க, அது மட்டும் நான் சொல்வேன். ஸோ தமிழ்நாட்டில், தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா RS 200க்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் NS 200 வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் ஒரு வேல்யூ ஃபார் மணி, அண்ட் அந்த பைக்குக்கும் நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக RS அண்ட் NS 200 ஒரு பெஸ்ட்டான பைக் காலேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு. நாலாவது நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட MT-15 version 2ங்க. இப்போது 2023 மாடல் அப்டேட்டட் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இந்த MT-15க்கு. அண்ட் இந்த பைக்கோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ், டிசைன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா
இந்த பைக்கில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த பைக்கில் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. எம்டி ஃபிஃப்டீனில் இப்போ பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் வெர்ஷன் கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இருக்குது, டிஎஃப்டி கலர்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், ப்ளூடூத் கனெக்டி, கோல்டன் கலர் யூஸ் டிஃப்ரெண்ட் ஃபோக்ஸ் அண்ட் அலுமினியம் ஸ்விங்காம் கொடுத்துருக்காங்க, பெஸ்ட்டான ரேடியல் டயர்ஸ், 17-inch அலாய் வீல்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம். எம்டி ஃபிஃப்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாறு மாறுங்க, அவ்வளோதான். எம்டி ஃபிஃப்டீன் வெர்ஷன் 2023 மாடல் தாராளமாக நம்பி வாங்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து காலேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் விரும்பக்கூடிய பைக்னால் எம்டி ஃபிஃப்டீன் வெர்ஷன் 2 சொல்லலாம். அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டியூல் பர்பஸ் அட்வென்ச்சர் டூரர் மோட்டார் சைக்கிள். காலேஜுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள்ஸில் போகிறதுக்கு, இல்லாட்டி நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரெகுலராக நீங்கள் எங்கேயாவது காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்னு கிடையாது, நார்மலாக எல்லாருமே உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைக்னால் அட்வென்ச்சர் டூரராக மாறிடுச்சு. ஸோ அந்த வகையில் எக்ஸ்பல்ஸ் 204V ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு கிடைக்கக்கூடிய அட்வென்ச்சர் டூரர் டியூல் பர்பஸ் மோட்டார் சைக்கிள். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ 2022 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டாங்க, டியூல் சேனல் ஏபிஎஸ் இருக்கு, அண்ட் பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கில் உங்களுக்கு இந்த ஸ்கிட் பிளேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கியர்ஸ் எல்லாமே இந்த பைக்லேயும் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டான டிசைனில் வந்து இந்த பைக் வந்து கிடைக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு தாறுமாறான பைக் அப்படின்னா அட்வென்ச்சர் டூரில் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வேணும்னா நீங்கள் எக்ஸ்பல்ஸ் 204V யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து இன்றைக்கி நீங்கள் காலேஜுக்கு கொண்டு போகிறதுக்கும் ஒரு ஒர்க்கில் கொண்டு போகிறதுக்கு கூட நீங்கள் இந்த பைக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பார்ப்பீங்க. பெஸ்ட்டான ஒரு வேல்யூ ஃபார் மணி பைக்குங்க. ஆறாவது நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 411 அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹிமாலயன் காலேஜ் கொண்டு போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இன்றைக்கி ஹிமாலயன் 411 காலேஜு கொண்டு போயிட்டுருக்காங்க. பட் இதோட ப்ரைஸ் 1.5 lakh மேலே இருக்குது. பட் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு அட்வென்ச்சர் டூரர் லாங் ரைடுக்கு கொண்டு போகிற பெஸ்ட்டான ஒரு மோட்டார் சைக்கிள். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரிப்பர் நேவிகேஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது, டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, பெஸ்ட்டான டிசைன். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸே பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் அண்ட் அட்வென்ச்சர் அப்படிங்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அக்ரஸிவான பைக்காக இருக்கும். ரொம்பவே பார்த்தீங்கன்னா அந்த ரைடிங் ஸ்டான்ஸ் எல்லாமே ரொம்பவே அக்ரஸிவாக இருக்கும். ஒரு பெஸ்ட்டான ஒரு அட்வென்ச்சர் டூரர் மோட்டார் சைக்கிள். ஸோ 2.5 lakh வேணும்னா நீங்கள் இந்த பைக் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த 6 பெஸ்ட் பைக்ஸுமே உங்களுக்கு 2023 நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பைக்ஸ் தான் பார்த்தோம். ஸோ இந்த 6 பைக் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபேன் பேஸும் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நல்ல டிசைனும் இருக்குது, பெஸ்ட்டான ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் இந்த 6 பைக்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை தாண்டினும் நிறைய பைக்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த 6 பைக்ஸ் நிறைய பேர் விரும்பி வாங்கக்கூடிய பைக், விரும்பி வாங்கி காலேஜுக்கு கொண்டு போகிற பைக்ஸ் அப்படிங்கிறதுனால தான் இந்த 6 பைக்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ 2.5 lakh ஒரு பெஸ்ட்டான பைக்ஸ் நீங்கள் காலேஜுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூஸ் பண்ணணும்னா இந்த 6 பைக்ஸில் ஒரு பைக் சூஸ் பண்ணிங்கன்னா வேறு லெவலான தாறுமாறான பைக்காக இருக்கும். உங்களுக்கு இந்த 6 பைக்ஸில் எந்த பைக் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.